ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 50 வயது ஆகிவிட்டால் அறக்கலவன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் ஓரளவுக்கு உண்மை அப்படின்னா கூட, 50 வயதுக்கு பிறகு ஆண் உறுப்பு வந்து எழுந்திக்காது, நம்மளால் வந்து ஆண்மை குறைஞ்சி போயிடும், வீக்காகிட்ட நம்ம உடல் வந்து பலவீனமாகிடுச்சு, இனிமேல் நம்மளால் உறவு வைத்து கொள்ள முடியாது, தாம்பத்தியம் வந்து சிறப்பாக செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, இல்லை உங்கள்கிட்ட யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் வந்து உஷாராகிக்கோங்க. இல்லை அப்படி நீங்கள் ஏஜான நண்பராக இருந்தால் கூட இதை டிப்ஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 50 வயது ஆனால் கூட நீங்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிற பற்றி நான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கொடுக்குறது எல்லாமே இயற்கையாக நேச்சுரலாக சாப்பிடக்கூடிய உணவு தான். ஸோ கொஞ்சம் பிக்கப் வந்து ஸ்லோவாக இருந்தாலும் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும், மெதுவாக தான் பிக்கப் ஆகும். ஸோ இது வந்து நம்ம நேச்சுரலாக பண்ணக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் தான். ஸோ இதுக்கு மேலே உங்களால் எதுவும் முடியலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டாக்டர் வந்து பார்த்துக்கோங்க, பக்கத்தில் யார் இருக்காங்களோ ஒரு மருத்துவரை பார்த்து அணுகி அவங்ககிட்ட அதற்குரிய ட்ரீட்மெண்ட் உடனடியாக என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். முதல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் வயது கூடுது, இல்லை உங்களுக்கு வயது இப்போது இளம் வயதாக தான் இருக்கிறீங்க, நம்ம வந்து முதுமையான பிறகும் நம்ம வந்து நம்மளுடைய ஆண்மையை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் வீக்னஸாக இருக்குது அப்படின்னா கூட மாதுளை பழத்தை ஜூஸ் பண்ணுங்கள். மாதுளை பழம் அதாவது ரொம்ப ரெட் கலராக இருக்கும் பார்த்திங்களா, ஒரு மாதுளை, அந்த மாதுளை வாங்காதீங்க, நார்மலான மாதுளை, இயற்கையாக நம்ம லோக்கலில் கிடைக்கக்கூடிய லோக்கலில் வளரக்கூடிய மாதுளை வாங்கிக்கோங்க, அதுவே போதுமானது தான். ஸோ இந்த மாதிரி மாதுளை பழம், உலர் திராட்சை, இந்த பார்த்திங்களா உலர் திராட்சை, இதுதான் உலர் திராட்சை, அதுலேயும் கருப்பு, சரிங்களா, இந்த கருப்பு கலர் உலர் திராட்சை வந்து கடைகளில் கிடைக்கும், ட்ரை ஃப்ரூட் கடைகளில் கிடைக்கும். இந்த உலர் திராட்சையை வந்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி மாதுளை பழத்தோடு போட்டுடுங்க, போட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஜூஸ் பண்ணிவிடுங்க, சரிங்களா. இந்த ஜூஸை எடுத்துக்கிட்டு அந்த ஜூஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கடுக்காய் பொடி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கசகசாவை வந்து நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கோங்க, கடுக்காவும் கசகசாவும் பொடி பண்ணி வச்சுருந்து ரெண்டையும் இந்த ஜூஸில், மாதுளம்பழம் ஜூஸில் உலர் திராட்சை போட்டு அடிச்சிருக்கோம், அதில் வந்து இந்த கசகசா பொடியும் கடுக்கா பொடியும் மிக்ஸ் பண்ணி டெய்லி ஒரு டம்ளர் வந்து நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஆண்மை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்ச நாள் அப்படி நல்லா ஆண் விரைப்பு வந்து ரொம்ப வலுவாகிடும், அப்படி ஒரு ஸ்ட்ராங்னஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும் நண்பர்களே. மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.